गुड मॉर्निंग फ्रेंड्स इनकी वीडियो ये पी पाकपो अब चीप अंड बेस्ट फ्लाइट फेर डीटेल्स एपी पाक अभी वीडियो नम्बर पाकपो सडन और बिजनेस ट्रिप प्लान पड़े और वेकेशन प्लान पड़े अब अद्कान कास्ट डीटेल्स मुझे वोक रोमे नो अद वीडियो दाँ वीडियो कंप्लीट पांग चेनल सब्सक्राइब सब्सक्राइब गूगल क्रोम गूगल फ्लाइट्स अंत की पड़को सो फ्लाइट्स गूगल अब फर्स्ट काट सेलेक्ट पड़ो सेलेक्ट पड़ो पाती फर्स्ट पेज फ्लाइट्स डीटेल्स अवेलेबला सो नम्ब स्क्रॉल पड़े नम्ब एं लोकेशन ट्रावल पड़पर अब चूस पाको सो उंगलो नियरस्ट लोकेशन एयरपोर्ट ये अब आइडेंटिफाई पड़े अगे वो अंत लोकेशन सेलेक्ट पड़को चेन्नई कोयंबत्तूर तिरुची बैंगलोर सो ये नियरस्टो नहीं चूस पड़को ना चेन्न चूस पड़े सो नेक्स्ट वो इंडिया एयरपोर्ट लोकेशन फेर डीटेल्स ना चेक पड़पे ना इंडिया सेलेक्ट पड़ी सो नेक्स्ट डेट सेलेक्ट पड़ी जस्ट रेडम और डेट चेक सेलेक्ट पड़ी डिसंबर 7 स्टार्ट डेट अंड रिटर्न डेट वो डिसंबर 25 अब सेलेक्ट पड़ी सो सेलेक्ट सर्च को इंडिया एल एयरपोर्ट फेर डीटेल्स वो पार्क मुड़ी सो इप्ली पार्को पाती इंडिया मैप इंडिया एल एयरपोर्ट डीटेल्स वो फेर डीटेल्स वो नम्ब पाक मुझे मुंबई कोलकाता सो इंडिया एल एयरपोर्ट डीटेल्स एल कवर आगे सो जूम पड़ी पाती अब इंडिया एल एयरपोर्ट लोकेशन फेर डीटेल्स एवल अब नम्बर पाकल इ सो इन पाक इंडिया एयरपोर्ट फेर डीटेल्स चेन्नई टू एं लोकेशन नम्बर ट्रावल पड़पो इंडिया अब फेर डीटेल्स ना पाक सो नेक्स्ट अदर कंट्री सो इनके वो वेकेशन प्लान पड़ी अब अदर कंट्रीयो कास्ट डीटेल्स नम्बर चेक पड़ना सो यूएस ऑस्ट्रेलिया सो यहाँ और वेकेशन प्लान पड़ी समर अब அதோட காஸ்ட் டீடைல்ஸ்மே வந்து நம்ம செக் பண்ணலாம் இங்கே ஸோ நான் ஒரு டேட் செலக்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் அண்ட் ரிட்டர்ன் டேட் கொடுத்துட்டு சர்ச் கொடுக்கும்போது ஸோ சென்னை டு ஆஸ்திரேலியா ஸோ ஆஸ்திரேலியாவோட மேப் வந்து இதில் விசிபிளாக தெரியுது ஸோ ஆஸ்திரேலியாவில் உள்ள ஏர்போர்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் அங்கே இருக்க ஃபேர் எவ்வளோ அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது ஸோ சிட்னியில் பார்த்தீங்கன்னா 186,000 அண்ட் மெல்போர்ன் ஸோ இதெல்லாமே வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க ஏர்போர்ட் பிளேசஸ் ஸோ நம்ம சடனாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாகவே வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதுவே வந்து ஒரு 2 மந்த்ஸ் இல்லை ஒன் மந்த் லேட்டராக நம்ம சூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்மளோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்கும் ஸோ அதை நம்ம செக் பண்ணலாம் இப்போ ஸோ நான் வந்து ஃபெப்ரவரி செலக்ட் பண்ணுறேன் ஃபெப்ரவரி 1st டு ரிட்டர்ன் டேட் வந்து 28th நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ அர்லியராக பார்த்தீங்கன்னா சிட்னியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 186,000 இருந்தது இப்போ பார்க்கும்போது 94,000 இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் காஸ்ட் வந்து ரிடியூஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம ஃப்யூச்சரில் பிளான் பண்ணும்போது இது மாதிரி ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுறோம் ஒரு 2 மந்த்ஸ் லேட்டர் அப்படின்னும் போது ஸோ இது மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட வெக்கேஷனை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஸோ காஸ்ட் வந்து ரொம்பவே சேவ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
ஸோ நான் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் எதனா ஒரு வெக்கேஷன் ஹாலிடே வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 30,000 இல்லை 40,000 இந்த பட்ஜெட்டில் வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கான கண்ட்ரியோ இல்லை நீங்கள் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த லொக்கேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் உங்களோட வெக்கேஷனுக்கு. ஸோ நான் ஒரு 35,000 அப்படின்றத நான் பட்ஜெட்டாக பிளான் செட் பண்ணுறேன் என்னோடய ப்ரைஸை. ஸோ பார்க்கும்போது நான் இந்தியா செலக்ட் பண்ணதுனால இந்தியாவில் உள்ள லொக்கேஷன்ஸ், நான் இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலுமே வந்து ஃபேர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது. ஸோ 35,000 நம்ம செட் பண்ணும்போது அரௌண்ட் 10,000க்குள்ளவே பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு லொக்கேஷன் மட்டும் நம்ம செக் பண்ணுறதுக்கு பதிலாக, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சென்னைக்கும் பெங்களூருக்கும் இன் பிட்வீனில் இருக்கேன் என்னோடய சிட்டி அப்படின்னும் போது, ஸோ எதர் நியர்பை சென்னை ஆர் பெங்களூர், ஸோ எது உங்களால் ரெண்டுமே நீங்கள் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் இருக்கலாம், இன் பிட்வீனாக நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது, ஸோ மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், திருச்சி. ஸோ அந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து நீங்கள் போகிற டெஸ்டினேஷன் வந்து ப்ரைஸோட வேரியன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் வந்து பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூர் செக் பண்ணியிருக்கேன் கொடுத்துட்டு. ஸோ சென்னையிலேருந்து கோவா ஆர் பெங்களூர் டு கோவா ஆர் கோயம்புத்தூர் டு பெங்களூர், ஸோ இதோட காஸ்ட் வேரியன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபீஸபிளாக ரீசனபிளாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வெக்கேஷனை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் ரெண்ட், ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோராக இதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வெக்கேஷனை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய ஆப் இருக்குது. ஸோ மேக் மை ட்ரிப், ஸோ இது மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க ஆஃபர்ஸ் தருவாங்க. ஸோ அந்த இந்த ப்ரைஸ்க்கும் அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ்க்குமே வந்து எது ரீசனபிளாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ட்ராவலை பார்த்துக்கோங்க. ஸோ ஐ திங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வெக்கேஷன்ஸ் பிளான் பண்ணும்போதோ இல்லை உங்களோட பிஸ்னஸ் ட்ரிப் பிளான் பண்ணும்போது, ஸோ இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.